ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் 499 crore மதிப்பிலான ஆகாஷ் மிசைல்ஸ வாங்க போறாங்க. இது யார்கிட்ட இருந்து வாங்க போறாங்க, இந்த மிசைலோட சிறப்பு அம்சங்கள் என்ன, இதெல்லாம் பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. 8 July 2021 அன்னைக்கு இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கும் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கும் 499 crore மதிப்பிலான ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் ஆகாஷ் மிசைல்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு சப்ளை பண்றதுக்கான அக்ரிமெண்ட். இந்த ஒப்பந்தம் நியூ டெல்லியில வச்சு பாரத் டைனமிக்ஸோட டைரக்டர் திரு ராதாகிருஷ்ணன் முன்னிலையில ஏர்போர்ஸை சேர்ந்த கமாண்டர் அஜய் சிங்கால் மற்றும் பாரத் டைனமிக்ஸை சேர்ந்த எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் கமாண்டர் டி என் கவுல் ஆகியோர் இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. இந்த ஆகாஷ் மிசைல் சிஸ்டத்தை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதன் மூலமா இந்த ஆகாஷ் மிசைல் சிஸ்டத்தை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய போறாங்க. இந்தியாவோட இண்டிஜீனியஸ் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோட முக்கியமான ப்ரொடக்ஷன் பார்ட்னர் இந்த பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட். இந்த பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் இந்தியன் ஆர்மி மற்றும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு தேவையான பல உபகரணங்களை தயாரிச்சு கொடுக்கறாங்க. குறிப்பா ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ், ஏர் டு ஏர் மிசைல், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், மிசைல் லான்ச்சர்ஸ் மற்றும் தண்ணீருக்கு அடியில் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் போன்றவற்றை இவங்க இந்தியன் ஆர்மி மற்றும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு தயாரிச்சு கொடுக்கறாங்க. பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் 2020-21 பினான்சியல் இயர்ல 2,803 crore ஆர்டர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதுல ரீசெண்டா இந்தியன் கவர்மெண்ட் 1,820 crore மதிப்பிலான ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் ஆர்டரை இவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா 793 crore சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ஆர்டரும் இவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ பாரத் டைனமிக்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு சப்ளை பண்ண போற ஆகாஷ் மிசைல் இந்த மிசைல் கேட்டகரியில இதுதான் பெஸ்ட் மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆகாஷ் மிசைல் வந்து ஒரு மொபைல் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம். இந்த மிசைல் சிஸ்டம் 2009 இருந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மற்றும் இந்தியன் ஆர்மியில பயன்பாட்டில் இருந்து வருது. இதை டிசைன் பண்ணது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதை மேனுபேக்சர் பண்றது பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட். ஒரு ஆகாஷ் மிசைலோட விலை 2 crore. இது வரைக்கும் 3,000 மேற்பட்ட ஆகாஷ் மிசைல தயாரிச்சிருக்காங்க. இதோட நீளம் 578 cm, இதோட டயமீட்டர் 30 cm. இந்த மிசைல்ல ஹை எக்ஸ்ப்ளோசிவ் மற்றும் பிராக்மெண்ட் வார்ஹெட்ஸ் சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால 60 kg எடை கொண்ட வெடிப்பொருளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த ஆகாஷ் மிசைலோட வெயிட் 720 kg. இந்த மிசைல்ல இருக்க வார்ஹெட் எப்படி வெடிக்க வைக்கப்படுது அப்படின்னா, ரேடியோ ப்ராக்சிமிட் ஃபியூஷன் அப்படிங்கிற முறையில வெடிக்க வைக்கப்படுது. அதாவது இந்த வார்ஹெட் முன்னாடி ஒரு சென்சார் இருக்கும். இந்த சென்சார் டார்கெட் பக்கத்துல குறிப்பிட்ட தூரம் சென்றதுமே இந்த வார்ஹெட் வெடிச்சு செதறும். ஆனா பழைய காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, அந்த வார்ஹெட் டார்கெட் மேல விழுந்ததும் தான் வெடிச்சு செதறும். இந்த ஆகாஷ் மிசைல்ல பயன்படுத்தக்கூடிய இன்ஜின்ஸ் வந்து சாலிட் பூஸ்டர் இன்ஜின் மற்றும் இன்டெக்ரல் ராக்கெட் ராம்ஜெட் சஸ்டெயின் மோட்டார் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைல் வந்து ஒரு சாலிட் ஃபியூல் ராக்கெட். இந்த மிசைல்னால 30 km தூரத்துல இருக்க இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்னால 18 km உயரத்துல பறக்க முடியும். இந்த மிசைலோட மேக்சிமம் ஸ்பீட் Mach 3.5, அதாவது ஒளியின் வேகத்தை விட 3.5 times வேகமா டிராவல் பண்ணும். இந்த மிசைல இலக்க நோக்கி எப்படி கைட் பண்றாங்க அப்படின்னா, காமன் கைடன் வித் டேட்டா லிங்க் இருக்கு. அதாவது இந்த மிசைலுக்கு விமானம் அப்படி இல்லைன்னா தரை கட்டுப்பாட்டு தளத்துல இருந்து ரேடியோ சிக்னல்ஸ் மூலமா டார்கெட்ஸோட லொகேஷனை அனுப்ப முடியும். இந்த மிசைல்ல ஆக்டிவ் ரடார் ஹோமிங் கைடன்ஸ் சிஸ்டமும் இருக்கு. இந்த ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டத்துல ஒரு ரிசீவர் இருக்கும். இந்த ரிசீவர் மூலமா அந்த மிசைலே டிடெக்ட் பண்ணி டார்கெட்ஸ அட்டாக் பண்ணும். ஆகாஷ் மிசைல்ஸ் T-72 மற்றும் BMP-2 டேங்க்ஸ்ல இருந்து செலுத்த முடியும்.
முடியும். அதுக்கப்புறமா டாடா மோட்டார் ஹெவி மொபைல் ட்ரக்ஸ்ல இருந்தும் இந்த மிசைல்ஸை செலுத்த முடியும். இதெல்லாம் தான் இந்த மிசைலோட சிறப்பு அம்சங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.